மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரையில் இருந்து அரசு ராசாத்தி மருத்துவமனையில் ஒரு 14 செவிலியருக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, பேசிக் சேலரி டீட்டெயில் என்ன, இந்த அப்ளிகேஷன் எப்படி, ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க அரசு ராசாத்தி மருத்துவமனையில் செவிலியருக்கான ஒரு 14 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க, செவிலியர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர், அவங்களோட தகப்பனார் அல்லது கணவன் பெயர், உங்களோட பிறந்த தேதி, வயது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. செவிலியருக்கு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், அப்படினா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட கல்வி தகுதி சான்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் எண், அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜாதி சான்றிதழ், அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கைபேசி எண், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முன்னனுபவம் எதுவும் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் எங்கேயும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் நீங்கள் முன்னனுபவத்துக்கு நீங்கள் அழகாக அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரி, சைடில் இடம், தேதி, அதுக்கப்புறம் உங்கள் கையெழுத்துங்க போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அது சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க. லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே சிக்னேச்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேர்காணல் போது வரும்போது அசல் ஆவணங்களை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி சான்று, உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் நிரூபிக்கிறதுக்காக உங்களோட ஆதார், பேன், ஓட்டர், ஏதாச்சும் ஒரு சார்ஜ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நீங்கள் கொரோனா காலத்தில் எதுவும் முன்னனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதோட சான்று, அதுப்போ வேறு எதுவும் நீங்கள் முன்னனுபவம் இந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருந்தீங்க அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதவியில் எல்லாமே முற்றிலும் தற்காலிகமானதான். சப்போஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணணும் சான்சஸ் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமானதான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசு ராசாத்தி மருத்துவமனை மதுரை, அல்லது தலைவர் மாவட்ட நலச்சங்கம் மாவட்ட ஆட்சியர் மதுரை, இந்த ரெண்டு அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 50 வயதுக்குள்ளே இருக்க யாராலும் இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.